எடுத்துக்காட்டு 4.34ல் ஸோ அந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஏபி, ஏசி மற்றும் பிசி ஆகியவற்றின் நீளங்கள் முறையே. ஸோ முறையே அப்படின்னா நம்ம நிறையா சம்பளம் பார்த்துருக்கோம், வரிசைப்படி தான் நம்ம என்ன செய்யணும், எடுத்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தது 13. அப்போ ஏபியோடைய பக்கத்தோட நீளம் நமக்கு எவ்வளவு, 13. ஸோ இதில் வந்து சென்டிமீட்டர் எதுவுமே கொடுக்கல, அப்போ அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து ஏசி வந்து நமக்கு 14, ஸோ பிசி வந்து 15. ஏனெனில் ஏஎஃப் பை எஃபி ஈக்குவல் டு 2/5, சிஇ பை இஏ ஈக்குவல் டு 5/8. ஏனெனில் பிடி மற்றும் டிசிஏ காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன தேற்றம் பார்த்தீங்கன்னா, ஸோ மூணு தேற்றம் பார்த்தோம். சிவிஎன் தேற்றம், இதில் வந்து முக்கோணம் ஏபிசின்னு இருக்கும், ஏயிலேருந்து வர்ற ஒரு நேர்கோடு வந்து பிசிஏ டிங்கிற புள்ளியில் சந்திக்கும். அடுத்தது சிவாஸ். ஸோ சிவாஸ் தேற்றத்தில் முக்கோணத்தில் மூன்று பக்கங்களையுமே வந்து இப்போ இது ஏபிசி, பியிலிருந்து ஒரு கோடு, ஸோ சிலேருந்து அடுத்தது, இந்த மூன்று கோடுகளுமே ஒரு நடுப்புள்ளி வழியாக செல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது மெனிலாஸ். ஸோ மெனிலாஸ் தேற்றத்தில் ஏபிசின்னு சொல்லிட்டு முக்கோணம் இருக்குது, இதில் வந்து ஏவை வந்து நம்ம என்ன செய்வோம், எக்ஸ்ட்ரா நம்ம லைன் போட்டுட்டு என்ன செய்வோம், பிசியில் கொண்டு வந்து இணைப்போம். இதுதான் மெனிலாஸ் தேற்றம். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சிவாஸ் தேற்றத்தின்படி இருக்குது. அப்போ இந்த மூன்று கோடுகளும், ஸோ இந்த டிஇஎஃப் அப்படிங்கிற கோடுகள் என்னது, ஒரு நடுப்புள்ளி வழியாக செல்லுது. ஸோ செல்றனால தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பிடிடிசியுடைய அளவு நமக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு சிவாஸ் தேற்றத்தின்படி. ஸோ சிவாஸ் தேற்றத்தின்படி இந்த தேற்றம் வந்து நமக்கு தெரியும், பிடி பை டிசி. சப்போஸ் உங்களுக்கு இது மறந்துச்சுனாலும் இந்த மாதிரி ஒரு முக்கோணம் போட்டு ஏபிசி குறிச்சிட்டு இந்த மூன்று பக்கங்களையும் நீங்கள் இணைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ஆன்டி கிளாக்வைஸ் படி இது எழுதணும். ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் படி இப்படியே அளவுகளை நம்ம என்ன செய்யணும், எழுதணும். அதாவது பிடி இருக்குது, அடுத்து டிசி, அடுத்து சிஇஇஏ இன்ட்டு சிஇ பை இஏ இன்ட்டு அடுத்து என்னது, ஏஎஃப் பை எஃபி. ஸோ இது வந்து நமக்கு என்ன, ஈக்குவல் டு 1. ஈக்குவல் டு 1ங்கிறது இந்த நடுப்புள்ளி வழியாக செல்கிறதுக்கு. இப்போ நமக்கு கொடுத்துருக்கதை என்ன செய்யணும், இதில் எடுத்து எழுதலாம். ஸோ ஏஎஃப் பை எஃபி என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்காங்க 2/5. அடுத்து சிஇ பை இஏ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவை இந்த பிடியும் டிசியும் தான். ஸோ பிடிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பிடி வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, டிசி வந்து நமக்கு ஒய்னு அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்ததை நம்ம இதில் அப்ளை பண்ணால் பிடிக்கு எக்ஸு, டிசிக்கு ஒய். ஸோ சிஇ பை இஏ நமக்கு என்னது, 5/8. ஏஎஃப் பை எஃபி என்னது, 2/5. இப்போ ஸோ 5/5 நம்ம கேன்சல் ஆகும், செகண்ட் டேபிளால் பண்ணோன்னா 4. இப்போ நமக்கு எக்ஸ் பை 4y ஈக்குவல் டு 1. இப்போ இந்த வகுத்தில் நம்ம என்ன செஞ்சிடும், பெருக்களை கொண்டு வந்துடும், எக்ஸ் ஈக்குவல் டு 4y. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பிசி, ஸோ பிசி இங்கே என்னது நமக்கு டி. அப்போ நம்ம பிசி வந்து எப்படி எழுதுவோம், பிடி ப்ளஸ் டிசி. ஸோ அப்போ பிசி ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் டிசி. நமக்கு வந்து பிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15. ஸோ பிசி 15, பிடி வந்து எக்ஸு, டிசி வந்து ஒய். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15. இதே ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ல் இருக்கிற எக்ஸின் மதிப்பு, எக்ஸ் ஈக்குவல் டு 4y-ஐ ஈக்குவேஷன் 2ல் என்ன செய்யலாம், நம்ம பிரதியிடலாம். ஈக்குவேஷன் 1ஐ
ஈக்குவேஷன் ரெண்டில் பிரதிட. ஸோ சமன்பாடு ஒன்று சமன்பாடு ரெண்டில் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4y + y = 15 நமக்கு என்ன வரும், 5y = 15. அப்போது y = 15/5 இதை கேன்சல் பண்ணோம்னா 3. ஸோ நமக்கு y = என்ன கிடைச்சிருக்கு, 3. ஸோ அந்த y = 3 ஈக்குவேஷன் 1 பிரதியிட. ஏன்னா 1 வந்து நமக்கு என்ன இருந்தது, x = 4y. x = 4y தான் நமக்கு ஈக்குவேஷன் 1. ஸோ x = 4 × 3. ஸோ x = 12. இப்போ நமக்கு பிடி வந்து என்னது, எக்ஸு. அப்போ எக்ஸ் வந்து நமக்கு என்னது, 12. அடுத்தது டிசி வந்து என்னது, நமக்கு ஒய். ஒய் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3. அடுத்த எடுத்துக்காட்டு, பல மரங்களை கொண்ட ஒரு தோட்டத்தில் பிக்யூஆர் என்ற 3 மரங்கள் பின்வருமாறு அமைந்துள்ளன. ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பிக்யூஆர் அப்படிங்கிற 3 மரங்கள் மட்டும் வரிசையாக இருக்கிற மாதிரி அந்த எல்லோ கலர் லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏபிசி என்ற முக்கோணத்தில் பிசியின் மீது பியும், ஸோ பிசியின் மீது இந்த பி அப்படிங்கிற புள்ளியும், ஏசியின் மீது கியூவும், ஏபியின் மீது ஆரும் புள்ளிகளாக உள்ளன. ஸோ ஆர் இந்த பிக்யூஆரும் இந்த 3 பக்கங்கள் மேலே புள்ளிகளாக இருக்குது. மேலும் BP = 2 மீட்டர், CQ = 3 மீட்டர், RA = 10 மீட்டர், PC = 6 மீட்டர், QA = 5 மீட்டர். ஸோ லாஸ்ட் எடுத்துக்காட்டில் நமக்கு சென்டிமீட்டர் மீட்டர்னு எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம வந்து நம்மளே எதுவுமே எழுதக்கூடாது. ஸோ வெறும் 3 மட்டும்தான் ஆன்சர் எழுதணும். அடுத்தது RB = 2 மீட்டர் ஆகும். மரங்கள் PQR ஒரே நேர்கோட்டில் அமையுமா என சோதிக்கவும். இப்போ இது வந்து எந்த தேற்றத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெனிலாஸ் தேற்றம் இருக்கா. ஸோ மெனிலாஸ் தேற்றம்னால என்னது, முக்கோணத்தில் ஏதாவது ஒரு பக்கம், ஸோ ஒன்று சியாக இருக்கலாம் அல்லது ஏவாக இருக்கலாம் அல்லது பியாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று அந்த லைனை நம்ம எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும், வரைஞ்சிட்டு அந்த லைனை வந்து அதுக்கு எதிர்பக்கமாக இருக்கிற பக்கங்களில் நம்ம என்ன செய்யணும், ஜாயின் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த டயக்ராம் அமைஞ்சிருக்கு. அப்போ இது வந்து நமக்கு மெனிலாஸ் தேற்றத்தின்படி. ஸோ மெனிலாஸ் தேற்றத்தின்படி நம்ம அந்த தேற்றத்தை என்ன செய்யணும், எடுத்துடணும். BP/PC × CQ/QA × RA/RB = 1. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் படி தான், இந்த பிபி பிசி அடுத்து சிக்யூ கியூஏ. ஸோ ஏதாவது ஒரு 2 பக்கத்தை மட்டும்தான் நம்ம இப்படி எழுதுவோம். 3வது பக்கத்தை என்ன செய்வோம்னா ஃபுல்லாக எடுப்போம். ஸோ அடுத்தது ஏபி பிஆர்னு எழுதாமல் ஃபுல்லாக என்ன செய்வோம், எழுதுவோம் ஏஆர்ஆர்பி அப்படிங்கிறதா. இதுதான் வந்து மெனிலாஸ் தேற்றத்துக்கும் சீவாஸ் தேற்றத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சீவாஸ் தேற்றத்தில் அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் படி திரும்ப எழுதிட்டே இருப்போம் ஏபி பிஆர்னு. ஆனால் மெனிலாஸ் தேற்றத்தில் ஒரு பக்கத்தை வந்து ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா எந்த பக்கங்கள் வந்து நம்ம அந்த லைன் வந்து வரைஞ்சிருக்கோமோ அந்த பக்கத்தை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட பாதியை நம்ம இந்த டிவைடட் பை RA/RB. ஸோ இதுதான் அந்த இது. இப்போ இதில் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இதில் வந்து எந்த பக்கத்தோட அளவும் கேட்கல, பிபி எவ்வளோ இருக்கும், ஆர்பி எவ்வளோ இருக்கும்னு சொல்லி எதுவுமே கேட்கல. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிக்யூஆர்ங்கிற இந்த எல்லோ லைன் வந்து ஒரே நேர்கோட்டில் அமையுமா அப்படிங்கிறது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க, பிபி கொடுத்துருக்காங்க, பிபி இருக்குது, சிக்யூ இருக்குது, ஆர்ஏ இருக்குது, பிசி இருக்குது, கியூஏ இருக்குது, ஆர்பி இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், இந்த ஃபார்மெட்டில் எழுதி =1 வருதுன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கணும். ஸோ 2/5. ஸோ 2/6. அடுத்தது 3/5.
இது வந்து 2 பை 6 அடுத்தது 3 பை 5 ஸோ அடுத்து வந்து 10 பை 2 இப்போ இது கேன்சல் பண்ணால் 2 2 கேன்சல் ஆகும் ஸோ 5th டேபிளார் பண்ணால் 2 2 2 கேன்சல் ஆகும் ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்போ நமக்கு என்னது 1 இருக்குன்னு அர்த்தம் அப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன செஞ்சிட்டோம் 1 அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டோம் எனவே PQR ஒரே நேர்கோட்டில் அமையும் ஸோ அடுத்த கிளாஸில் இந்த மெத்தட் வச்சு நம்ம பயிற்சி சம் பண்ணலாம்